ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினம் ஒரு கேள்வி பல பதில்கள் அப்படின்ற பகுதியில் ஜியாகிரபியில் இன்றைக்கி முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா புவிக்கும் சந்திரனுக்கும் இடையேயான ஈர்ப்பு விசையினால் உருவாவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அலைகள் ஓதங்கள் நீரோட்டங்கள் சுனாமி இதில் எதுன்னு கேட்குறாங்க ஸோ இதில் ஆன்சர் என்னென்னா டைர்ஸ் அதாவது ஓதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓதங்கள் அப்படின்னா என்ன ஸோ நம்ம புவியை பார்த்தோன்னா ஒரு ஈர்ப்பு விசை தான் ஈர்ப்பு விசை அதே மாதிரி சந்திரனுக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது சூரியனுக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது சூரியன் வந்து தள்ளி இருந்தாலும் பெருசாக இருக்கிறதுனால அதோட தாக்கம் பூமிக்கு இருக்குது அதே போல் நம்ம பூமிக்கிட்ட இருக்கிற சந்திரன் சின்னதாக இருந்தாலும் அது அருகாமையில் இருக்கிறதுனால அதுக்கும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது இப்படி சூரியன் சந்திரன் பூமி இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சால் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த டைடு ஏற்படுது ஸோ இந்த டைடை வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம் கடல் மட்டம் உயர்ந்துச்சுன்னா அது உயர்வோதம் அதாவது ஹை டைடு என்றும் கடல் மட்டம் தாழ்ந்துச்சுன்னா அதை தாழ்வோதம் லோ டைடு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஸ்பெஷலாக எப்படி பார்த்தோன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள் இருக்குது இல்லைங்களா அந்த நாட்களில் பார்த்தோன்னா சூரியன் சந்திரன் பூமி இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரு ஈடுசை இருக்குதுன்னு நம்ம பூமியை பொறுத்தவரை எழுவத்தோரு பர்சன்டேஜ் வந்து வாட்டர் தான் ஸோ கடலோட ரெண்டு பகுதியுமே அது வந்து இழுக்க ஆரம்பிக்குது ஸோ பல்ஜ் ஆகுது உதாரணத்துக்கு ஒரு ஒரு லப்பர் பாலை நம்ம அமுக்கிறோன்னா எப்படி இரண்டு பக்கம் பிதிங்கி வரும் அது மாதிரி இந்த ஈர்ப்பு விசையினால அது இழுக்குது இதனால தான் அந்த கடல் மட்டம் வந்து உயருது குறையுது இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நடக்கிறத வந்து ஸ்ப்ரிங் டைடு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மிகவை ஓதம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தோன்னா உயிர் ஓதம் தான் அதாவது ஹை டைடு தான் இந்த காலங்களில் அதிகமாக இருக்கும் தாழ் ஓதம் வந்து ரொம்ப தாழ்ந்து தான் அதாவது கீழே தான் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுங்க அமாவாசை பௌர்ணமின்னு மீன் நம்ம ஊரில் வந்து கலாய்ப்பாங்க ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா டைடு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு ஆப்போசிட்டாக லோடைடு கம்மியாக இருக்குது இதுக்கு காரணம் சூரியன் சந்திரன் பூமி ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது இதுக்கு பேர் ஸ்ப்ரிங் டைடு ரெண்டாவது டைப் பார்த்தோம்னா தாழ்வை ஓதம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே அதிகமாக இருந்ததுனால மிகவை இங்கே கம்மியாக இருக்கிறதுனால தாழ்வை இதை வந்து நீப் டைடு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தோன்னா நம் நிலாவோட அந்த மூணாவது ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா மூன்றாவது வளர்ச்சி நிலையில் இந்த சூரியன் சந்திரன் பூமி இது மூணுமே செங்கோண திசையில் இருக்கும் அந்த டயத்தில் பார்த்தோன்னா தாழ்வான அந்த ஓதங்கள் இருக்குது இல்லைங்களா டைனா டைடு ஸோ அது வந்து உயர்ந்துடுது ஹை டைடாக இருந்தது தாழ்வாக மாறிடுது டைடோட உயரம் அதை வந்து நம்ம வரையறுக்க முடியாது அதிகபட்சமாக அஞ்சு மீட்டர் வரைக்கும் போகும் நீங்கள் நார்மலாக பாருங்கள் ஒரு அஞ்சு மீட்டர் உயரத்துக்கு கடல் வந்து மேலே எழுந்துருதுன்னா அது எப்படி இருக்கும்னு ஸோ இதனால் உயரங்கள் வந்து அதிகமாகுது கடற்கரையோரங்களை வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அது தெரியாது அப்படியே மேலே மெதுவாக போகும் திரும்ப கீழே வந்துடும் இந்த டயத்தில் வந்து சில போட்டெல்லாம் பார்த்தோம்னா சவுத் டாம் போர்ட் இருக்குது இங்கிலாந்துல இங்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த டயத்துக்குள்ளே வந்து ஷிப் வந்து உள்ளே கொண்டு வந்துடுவாங்க அதுக்கடுத்து அந்த லோ டைடு வர்றதுக்கு முன்னாடி உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க நிறைய கோயில்களில் பார்த்தோன்னா இதை சொல்லி ஏமாற்றிட்டு இருப்பாங்க ஸோ லோ டைடு வந்தோமே அந்த தண்ணீர் வந்து உள்ளிருக்கப்படுறதுனால இவங்க வந்து ஈஸியாக அந்த இடத்துக்கு போயிட்டு வர முடியும் ஹை டைடு வந்தோமே அது மூழ்கடிக்கப்படும் இதுக்கு காரணம் வந்து இந்த டைடு தான் டைடுனால் ஓதங்கள் இதில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா அலைகள் அலைகள்ன்றது நம்ம பொதுவாக சாதாரணமாக பார்க்குறது இந்த அலைகள் உருவாகிறதுக்கு காரணம் காற்றோட தான் அந்த காற்றோட டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து அதை வந்து அலைகளை ஏற்படுத்துது அலைகள் மட்டும்தான் நகரும் பொதுவாக நீர் வந்து நகராது ஸோ மேற்பரப்பில் எப்படின்னு பாருங்கள் இந்த கா காற்று பார்த்தோன்னா பல டைப்பில் இருக்கு நம்ம பார்த்துருக்கோம் கோல் காற்று பருவக்காற்று சூறாவளி காற்று ஸோ அந்த காற்று வரதுனால அந்த அழுத்தத்தினால் அலைகள் வந்து உள்ளே மேலே எலும்புது இதனால் ஒரு சர்க்கல் சேஃப் வந்து உருவாகுது சர்க்கிளும் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அழுத்தத்தினால் மேலே எலும்பி கீழே தாழ்வு பார்த்திங்களா இந்ததினால வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்வு தாழ்வு ஏற்படுது அலைகளில் இது வந்து ஒரு டைரக்ஷன் நோக்கி அது நகர்றப்ப அந்த ரவுண்ட் சர்க்கிள் வந்து வர ஆரம்பிச்சிருது இது வந்து ஒரு பகுதியை நோக்கி ஓடுறதுனால அலைகள் மட்டும்தான் டிராவல் பண்ணுது நீர் கிடையாது அப்படி ட்ராவல் பண்ணி வர்றது தான் பார்த்தோன்னா கடற்கரையில் வந்து மோதுது அதை தான் நம்ம பார்க்குறோம் இது தான் அலை ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா நீரோட்டங்கள் சி இந்த நீரோட்டங்கள் எப்படி வருதுன்னா மேலே பார்த்த எல்லா காற்றுனாலையும் தான் ஸோ அதுக்கு கீழே பார்த்தோன்னா இந்த ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பூமித்தீரேகை கிட்ட இருக்கிறது எல்லாமே தாழ்வழுத்தம் ஏன் தாழ்வழுத்தம் அப்படின்னா அங்கே அதிக அளவு வெப்பம் விழுகிறதுனால அங்கே இருக்கிற நீர் துளிகள் அதாவது மாய்ஸ்டர்ஸ் எல்லாமே ஆவியாகி எவாப்ரேட் ஆகிரும் ஸோ அங்கே வந்து தாழ்வழுத்தம் ஏற்படும் அதை நிறைவு செய்கிறதுக்கு பார்த்தோன்னா குளிரான காற்று வந்து தான் அது மழை பொழிவாக பெய்யும் ஸோ அந்த மத்திய பகுதியில் இருக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா தாழ்வழுத்தமாக இருக்குது ஸோ பூமி தீரகை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா வெப்ப நீரோற்றம் கருப்பில் இருக்கிறது எல்லாமே குளிர் நீரோற்றம் ஸோ இந்த தாழ்வழுத்தத்தில் இருந்து மேல் நோக்கி போகிறது வந்து அதாவது போலார் நோக்கி போகிறது எல்லாமே வெப்ப நீரோற்றங்கள் போலார் ரீஜியனில் இருந்து மத்திய பகுதியை நோக்கி வர்றது எல்லாமே கோல்டு கரண்ட்டு அதாவது குளிர் நீரோற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நீரோற்றங்கள் இரண்டுமே பார்த்தோன்னா இப்போ காற்று சுழற்சி கார்பன் சுழற்சி கீழே பாறைகள் சுழற்சி பூமியோடய சுழற்சி மாதிரி இதுவும் ஒரு இயல்பான ஒரு சுழற்சி தான் இதில் வந்து அதிகமான உப்புத்தன்மையும் இதில் வந்து இருக்கும் ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ மீன் பிடிக்கிறதுலேருந்து ஏர்போர்ட் கட்டுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா பிரேசில் இருக்குது பாருங்கள் தென் அமெரிக்காவில் அந்த ரெட் கலர் கீழே வருதுங்களா ஸோ பிரேசில் கரண்ட்டு அது பார்த்தோன்னா அதிக அளவு பிடித்தலமாக வந்து இருக்குது அதுக்கு காரணம் இந்த வாம் கரண்ட்டு தான் அதாவது வெப்ப நீரோற்றங்கள் இதுவே பார்த்தோன்னா அங்கே இருக்கிற அந்த மேலே பார்த்திங்கன்னா அந்த லண்டன் கிட்டே இருக்குது பாருங்க ரெட் கலரில் ஸோ அது வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு போலார் கிட்டே இருக்குது அங்கே வந்து பனி தான் அதிகமாக இருக்கும் ஒரே இருக்கும் ஆனால் அங்கே ஏர்போர்ட் இயங்கிட்டுருக்கோம் என்ன காரணம்னா அங்கே வந்து வாம் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது ஸோ இவ்வளவு ஆச்சரியமானது இந்த நீரோட்டங்களில் இருக்குது இந்த நீரோட்டங்கள் பொதுவாக பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் அளவுக்கு இதோட இது வந்து இருக்கும் ஸோ இது வந்து அப்படியே ஒரு ட்ராவலாக வந்து ரெகுலராக போயிட்டு ரெகுலராக அதே சைடு தான் வந்துட்டு இருக்குது இது பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இதுதான் நீரோற்றம் இது ரெண்டு வகைப்படும் வெப்ப நீரோற்றம் குளிர் நீரோற்றம் ஸோ லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறது சுனாமி சுனாமி பார்த்தோன்னா துறைமுகத்தை தாக்கும் பேர் அலை இல்லை பேய் அலை அப்படின்னு சொல்கிறாங்க டீ சைலண்ட்டு ஸோ இது ஜப்பானுக்குலேருந்து வந்தது ஜப்பான் நாட்டில் தான் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இதுக்கு மே முன்னாடி பார்த்த இந்த நீரோற்றம் டைடு அலை இதெல்லாம் மேற்புறத்தில் மட்டும்தான் இருக்கும் இந்த சுனாமின்றது கண்ட நகர்வு இல்லை எரிமலை வெடிப்பு போன்ற நிலநடுக்கம் போன்ற காரணங்கள்னால் வந்து கடலோட அடி ஆழத்துலேருந்தே நீரே ட்ராவல் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இப்போ டைடாக இருக்கட்டும் இல்லை கரண்ட்டாக இருக்கட்டும் இல்லை அலையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் வந்து வருது நீரவே ஒட்டு மொத்தமாக இழுத்துட்டு வர்றது கிடையாது ஆனால் இந்த சுனாமின்றது அடிகாலத்திலேருந்து நீரை இழுத்துட்டு வர்றதுனால தான் இது இவ்வளோ உயரமாகவும் பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துது ஸோ அதுக்காக தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சுனாமியை கண்டறியும் கருவியை வந்து ஒரு ஒரு முத்து பாசி போல் கொண்டு போய்ட்டு கீழே அடி ஆழத்தில் வச்சுருப்பாங்க ஸோ அங்கே டச் பண்ணால் மேலே வந்து தெரியும் சிக்னல் கிடச்சி காப்பாற்றுவாங்க ஸோ இதுதான் சுனாமி சுனாமின்றது பார்த்தோம்னா அடி ஆழத்துலேருந்து வரக்கூடியது ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில ஈர்ப்பு விசை ஏன் சூரியனுக்கும் ஈர்ப்பு விசையாக இருந்தாலும் அது டைடு தான் அது ரெண்டு டைப் இருக்குது ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்கான லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்துட்டு நீங்கள் எந்த டவுட்டுனாலும் கேட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வே ஸ்டடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ அப்டேட்டை உடனே தெரிஞ்சுக்கணுன்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ